भद्रं कर्णे भिगिसृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागंसत्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेताः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो भृगस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। முண்டகோபநிஷத் மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது பகுதி ஏழாவது மந்திரம். கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டாஹ தேவாஷ்ய சர்வே பிரதி தேவதாசு கர்மாணி விஞ்ஞானமயச்ச ஆத்மா பரே அவ்யயே சர்வ ஏகீ பவந்தி இந்த முழு மந்திரம் விதேக முக்தியை விளக்குகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், அடுத்த மந்திரத்தில் விதேக முக்தியை பார்ப்போம். இது புரிவதற்கு முன்பு கர்ம தத்துவம் புரிந்தால்தான் விதேக முக்தி என்பது நமக்கு புரியும். பொதுவாக கர்மாவை மூன்றாக பிரித்து சொல்வோம். மூன்று விதமான கர்ம பலன்கள் உள்ளன. ஒன்று சஞ்சித கர்மா, இரண்டாவது பிராரப்த கர்மா, மூன்றாவது ஆகாமி கர்மா. சஞ்சித பிராரப்த ஆகாமி, அதெல்லாம் என்ன ஆகின்றது என்பதை இங்கே நாம் பார்க்கணும். சஞ்சிதம் என்றால் எண்ணிக்கை கடங்காத கர்ம பலன்கள், பழைய வினைகள், அதெல்லாம் மொத்தமாக தொகுதியாக இருக்கான். அந்த சஞ்சிதத்தில் அந்த தொகுதியிலிருந்து இந்த உடலை தருகின்ற பாப புண்ணிய ஒரு பகுதி வெளிப்படுகின்றது. அந்த பகுதிக்கு பெயர்தான் பிராரப்தம். வெளிப்பட்ட பாப புண்ணியத்திற்கு பெயர் பிராரப்தம். நம்ம தாய்மன்னர் பாடல் பார்த்தோம், வேதாவை இவ்வண்ண விதித்தது ஏது என்னின் உன் வினைப்பகுதி என்பன் சொல்லி பார்த்தோம். என்னை ஏன்பா கடவுளை இப்படி படைச்சேன்னு சொல்லி சொன்னால், உன்னுடைய வினைப்பகுதி நான் என்ன பண்ணுன்னு சொன்னார். அப்படி வெளிப்பட்ட பாப புண்ணியத்திற்கு அந்த பகுதிக்கு பெயர் பிராரப்தம். கொஞ்சம் தான் வெளிப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பிராரப்த கர்மாவை இந்த உடல் எடுத்து நாம் அனுபவிக்கும் பொழுது புதியதாக பாப புண்ணியத்தை வேறு சேர்த்து கொள்கின்றோம். அப்படி சேர்த்து கொள்ளும் கர்ம வினைக்கு, கர்ம பலனுக்கு பெயர் ஆகாமி, வருவினை. பழைய வினை சஞ்சிதம், நுகர்வினை பிராரப்தம், வருவினை ஆகாமி. அடுத்து இந்த வெளிப்பட்டு விட்ட பிராரப்தத்தை நாம் தடுக்க முடியாது. அது எப்பொழுது நிறைவு பெறும் என்றால், அது தன்னுடைய பலனை கொடுத்த பிறகுதான் அது தீரும், நீங்கும் அல்லது நிறைவு பெறும். ஆகவே ஞானம் வந்த பிறகும் கூட பிராரப்தத்தை ஞானம் ஒன்றும் செய்யாது. அது அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒன்று வெளிப்பட்ட அந்த கர்மம். அடுத்து புதியதாக சேர்ந்த ஆகாமி கர்மா என்ன பண்ணும், சஞ்சிதத்தில் சென்று சேர்ந்துவிடும். ஆகவே பிராரப்தத்தை நாம் அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும். பிராரப்தாய சமர்ப்பணம். ஆக அஜ்ஞான் என்ன ஆகின்றான், மீண்டும் பிறக்கிறான், பாப புண்ணியத்தை சம்பாதிக்கின்றான். ஆனால் ஞானியின் விஷயத்தில் சஞ்சித கர்மமும் ஆகாமி கர்மமும் ஞானத்தினால் நாசம் அடைந்து விடுகின்றது. பொதுவாக மரணம் சொல்லி சொல்லும் பொழுது ஜீவன் சென்று விடுவது அல்லது இறந்து விடுகின்றது, போயே போய்விட்டதுன்னு நினைக்கின்றோம். ஆனால் மரணம் என்றால் இந்த ஸ்தூல சரீர நாசம்தான் மரணம். இந்த உடல் தான் போகின்றது, நம்முடைய மனம் அல்லது சூக்ஷ்ம சரீரம் நாசத்தை அடைவதில்லை.
சூக்ஷ்ம சரீரம் நாசத்தை அடைவதில்லை. ஸ்தூல சரீர நாசம்தான் நாம் மரணம் என்று சொல்வது. ஸ்தூல சரீரம் தான் போகிறது. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் பாப புண்ணியத்திற்கேற்ப அடுத்த பிறவியை பிறக்கின்றது. ஆகவே அறியாமல் இருப்பவருடைய மரணம் என்பது ஸ்தூல சரீரம் இறப்பது, சென்று விடுவது. அது இறந்ததும் சூக்ஷ்ம சரீரத்தை உடைய ஜீவாத்மா பாப புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல வேறு சரீரத்திற்கு செல்கின்றான். அப்படி ஒரு ஜீவன் ஸ்தூல சரீரத்தை தியாகம் செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது? ஐந்து பூதங்களினால் ஆன ஸ்தூல சரீரம் அந்தந்த பூதங்களோடு கலந்து விடுகின்றது. காற்று காற்றோடும் உஷ்ணம் அக்னியோடும் கலந்து விடுகின்றது. அதுபோல் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் அதனோடு கலந்து விடுகின்றது. நாம் பயன்படுத்துகின்ற இடம் இருக்கு பாருங்க, ஸ்பேஸ். இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கே, ஆமாம், அது என்ன ஆகின்றது? மற்றவர்களுக்கு கிடைக்கிறது. அண்ணன் எப்போ போவா, தின்ன எப்போ காலி ஆகும் சொல்லுவாங்க கிராமங்களில். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு இடம் எது? நல்லதான். சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். அப்படிதான். ஆக சூக்ஷ்ம சரீரம் எதனால் செய்யப்பட்டதோ, சூக்ஷ்ம பூதங்களால் செய்யப்பட்டது. அந்த ஞான கர்ம இந்திரியங்கள் பிராணனுடன் சேர்த்து 17 அல்லது 19 அங்கங்களுடன் சேர்ந்தது. அந்த சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பூதங்களோடு கலந்து விடுகின்றது. இது யாருக்கு? ஞானிக்கு. இறந்த பிறகு அக்ஞானி மீண்டும் பிறக்கின்றான். ஏன்? அவனுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதில் பாப புண்ணியங்களும் இருக்கின்றது. ஞானிக்கு சஞ்சித ஆகாமியானது ஞானமானது ஞானத்தினால் இருந்து விடுகின்றது. அவனுடைய ஸ்தூல சரீரத்தில் உள்ள சூக்ஷ்ம ஸ்தூல பஞ்சபூதங்கள் அந்தந்த பூதங்களோடு கலந்து விடுகின்றது. சூக்ஷ்ம பஞ்சபூதங்களும் அதனோடு கலந்து விடுகின்றது. அதனால் ஞானிக்கு மீண்டும் பிறப்பில்லை. ஏன்னா பிறப்பது மனமும் இல்லை, வினைகளும் இல்லை. ஆனால் அறியாமல் இருக்கக்கூடிய ஞானி இருந்தால் ஸ்தூல சரீரம் அந்தந்த பூதங்களோடு கலந்து விடுகின்றது. சூக்ஷ்ம சரீரம் கர்ம பலன் இருப்பதால் வேறு சரீரத்தை நாடி செல்கின்றது, வேறு சரீரத்தில் மீண்டும் வருகின்றது, மீண்டும் பிறப்பெடுக்கின்றது, இன்னொரு அன்னை வயிற்றில் பிறக்கின்றது. மீண்டும் ஒரு அன்னை வயிற்றுன்னும் வாராமல் கா என்று சொன்னார். ஆக ஞானி ஞானத்தை அடைந்ததும் பிராரப்த கர்மம் இருப்பதனால் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் அழியாமல் இருக்கின்றது, வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பிராரப்தம் முடியும் வரை வாழ்க்கையும் ஸ்தூல சரீரமும் ஜீவித்து கொண்டிருக்கின்றது. ஞானமானது சஞ்சித ஆகாமி கர்மத்தை எரித்து விடுகின்றது. சரி, எப்படி ஞானம் சஞ்சித ஆகாமி கர்மங்களை எரிக்கின்றது என்றால், சஞ்சித ஆகாமி கர்மங்கள் அகங்காரத்தை, நான் என்ற அந்த அகங்காரத்தை, அகம் விதி பாவம் சொல்கிறோம், அந்த அகங்காரத்தை சார்ந்து இருக்கின்றது. ஞானியான ஞானத்தினால் அகங்காரத்தை நீக்கிவிட்டான். நான் பிரம்மம் என்றும் உணர்ந்து விட்டான். தன்னுடைய தனித்தன்மையை அவன் நீக்கிவிட்டான். நான் எங்கும் உள்ள அந்த பிரம்மமே என்று புரிந்து விட்டான். ஆகவே அவனுடைய தனித்தன்மை இல்லாத காரணத்தினால், அகங்காரம் சென்று விட்ட காரணத்தினால், அகங்காரத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மமும் ஆகாமி கர்மமும் இருப்பதற்கு நிற்பதற்கு இடம் இல்லாமல் சென்று விட்டது. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கார்பெட் மேலே ஒருத்தர் நிற்கிறார் சொல்லி சொன்னால், கார்பெட்டை எடுத்த என்ன ஆவார் அவர்? அவ்வளோதான். ஆமாம். ஆக கர்மங்களை நாம் பெரும் பொதுவாக என்னென்னா, கர்மங்களை நாம் அனுபவித்து தீர்க்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். சஞ்சிதம் பழக்கம் நிறைய இருக்குது. அதிலேருந்து ஒரு பகுதி வெளிப்பட்டிருக்கு. அந்த ஒரு பகுதி வெளிப்பட்டதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆகாமி கர்மத்தை சேர்க்கிறோம். ஆகாமி கர்மம் வரும்போது சஞ்சீதத்தில் போய் சேரும். அப்போ மீண்டும் பெருகி கொண்டு தான் இருக்க தவிர நாம் அனுபவித்து தீர்க்க முடியாது. அதுக்கு ஒரே வழி, அந்த கர்மாவை ஞானம் என்ற தீயினால் எரித்து விடுவது. தாய்மன்னர் வேறு மாதிரி சொல்வார், ஸ்ரத்த எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் சொல்வார். எல்லாத்தையும் வெட்டி விழுத்துடுறார். அகங்காரம் மமக்காரம் எல்லாம் போயாச்சு.
சஞ்சிதமையான சரக்கான முச்சேறு வெந்து பொறியாக போகணும்னு சொல்லி சொல்வார். வருத்த வித்தா மண்ணும் அணையும் நாள் என்னால் சொல்லி சொல்லுவார். வருத்த வித்து எப்படி முளைக்காது, அதுபோல் சஞ்சித ஆகாமி கர்மங்கள் எல்லாம் என்னாகி விடுகின்றது, ஞானம் என்ற தீயானது எரித்து விடுகின்றது. இதுக்குள்ள ஆதாரம் என்ன சுவாமினா, சாஸ்திரம் தான் நமக்கு ஆதாரம் சொல்லியிருக்கின்றது. அவன் மீண்டும் பிறப்பதில்லை. ஆக அகங்காரத்தை நீக்கிவிட்டால் ஆகாமி சஞ்சிதம் சென்றே விடும். ஆகவே அவருடைய சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் சென்றவுடன் வேறு சரீரத்தை எடுக்க அது செல்வதில்லை. காரணம் கர்மம் இல்லை, பிறவிக்கு காரணமான சஞ்சிதம் இல்லை. ஆகவே ஞானி மரணம் அடைந்ததும் ஸ்தூல சூக்ம சரீரங்கள் அந்தந்த பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகின்றது. ஆனால் அஜ்ஞானிக்கு சூக்ஷ்ம சரீரம் நாசம் சூக்ம சரீர நாசம் இல்லை, ஏற்படலை, வெறும் ஸ்தூல சரீரம் மட்டுமே நாசம் அடைகின்றது. ஆகவே ஞானியினுடைய விதேக முக்தி இங்கு சொல்லப்படுகின்றது. ஆத்மா மட்டும் எஞ்சி இருக்கின்றது, அனாத்மாக்கள் எதுவுமே எஞ்சி இல்லை. எல்லா அனாத்மாவும் அந்தந்த அனாத்மாவோடு கலந்துவிட்டு ஆத்மஸ்வரூபமாக மட்டும் இருக்கின்றான். ஆகவே உபநிஷத்து என்ன சொல்றது, ஞானி இறந்த பிறகு ஒரு அனாத்மா மட்டும் இறப்பதில்லையா, அது என்ன என்று இங்கு சொல்லப்போகின்றது. பிரஷ்னோபநிஷத்தில் ஜீவன் 16 அங்கங்களோடு இருப்பதாக சொல்லும். 16 அனாத்மாக்களின் பகுதிகளின் கலா என்றால் பகுதிகள் சொல்லி அர்த்தம். 11 அனாத்மாக்களுடைய சேர்க்கை என்று சொல்லும். ஷோடச கலா புருஷக, கலா என்றால் பார்ட் அல்லது பகுதி என்று அர்த்தம். இதில் ஞானி இறந்த பிறகு 11 அங்கங்களும் அந்தந்த பூதங்களோடு கலந்து விட்டது என்று உபனிஷத் சொல்ல வேண்டும். அந்த 11 அங்கங்களும் அதற்கும் அப்பாற்பட்டது, அந்த பிரம்மனாக மட்டும் அவன் இருக்கின்றான் என்று சொல்லணும். ஆனால் உபநிஷத்து இங்கே என்ன சொல்கிறது, மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டா, கதா சொல்லி சொன்னால் கலந்து விட்டது, சென்று விட்டது, சென்று அடைந்து விட்டது. எவைகள், பஞ்சதச கலா. பஞ்சதச கலா சொல்லி சொன்னால் 15 அம்சங்கள், கலா என்றால் அம்சங்கள் பகுதிகள். 16 அனாத்மாக்களில் 15 அனாத்மாக்கள் அம்சங்கள் பிரதிஷ்டாக சொல்லி சொன்னால் அது என்ன ஆகின்றான், தேவதைகளை பிரதிஷ்டா சொல்லி சொன்ன பிரதிஷ்டாக தேவதைகளை, அந்தந்த தேவதைகளை அடைந்ததாக ஆகின்றது. ஒரு ஜீவன் தேகத்தை விட்ட பிறகு 15 அனாத்மாக்கள் ஞான கர்ம இந்திரியங்கள், ஞானேந்திரமேந்து கர்மேந்திரமேந்து 10 பிராணசக்தி மனம் புத்தி சித்தம் அகங்கார் இதெல்லாம் என்ன ஆகிறது, சூக்ஷ்ம சரீர அவயவங்கள் அனைத்தும் பிரதிஷ்டா அதற்கு காரணமான நிலையை கலா அடைந்து விடுகின்றது. இங்கே கேள்வி வரணும், என்ன அந்த 16 15 அனாத்மா ஞானிக்கு போய் விடுகின்றது, ஞானியுடைய ஒரு அனாத்மா எஞ்சி இருக்கு, அது என்ன என்று கேட்டால் உபநிஷத்து இங்கு அதை சொல்லவில்லை. ஆனால் ஆச்சாரியர் சொல்கிறார், 16 அங்கங்களில் நாம் என்கின்ற அந்த பெயர் இருக்கு பாருங்க, புகழ் அவருக்கு இருக்குமே. ஒரு மகாத்மா வாழ்ந்தார்னா ஒரு புகழ் இருக்குமே, பெயர் இருக்குமே. அந்த 16வது தான் நாமம் அல்லது கலா. அந்த நாமம் மட்டும் எஞ்சியுள்ளது, ஞானியோட அனாத்மா போயாச்சு, பெயர் மட்டும் அழியாமல் இருக்கின்றது கொஞ்ச நாளைக்கு. ஆமாம், ஆச்சாரிய பேரை நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆக தேவாச்ச சர்வே பிரதி தேவதாசு, தேவாக சொன்ன இந்திரியங்கள், சர்வே எல்லா இந்திரியங்களும் பிரதி தேவதாசு, அந்தந்த இந்திரியங்களுடைய அதிர்ஷ்டான தேவதைகளுடன் கலந்து விட்டது, சென்று விட்டது. பிரதிஷ்டா சொல்லி சொன்னால் இங்கு சோர்ஸ் உற்பத்தி ஸ்தானத்திற்கு சென்று விட்டது என்று அர்த்தம். அதனால் உற்பத்தி ஸ்தானம் எதுவோ அங்கு சென்று விட்டது. ஆக இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன, இங்கே ஸ்தூல சரீரம் எப்படி சமஷ்டி ஸ்தூல பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகின்றதோ அதே போல் சூக்ஷ்ம சரீரமும் அந்தந்த சமஷ்டி பூதங்களோடு கலந்து விடுகின்றது. மேலும் வேறு என்னெல்லாம் பிரம்மனோடு கலக்கின்றது, கர்மாணி விஞ்ஞான மயச்ச ஆத்மா, கர்மாணி சஞ்சித ஆகாமி கர்மங்கள், விஞ்ஞானமய ஆத்மா ஜீவாத்மா பிரதிபிம்ப ஜீவாத்மா அல்லது சிதாபாசன் பொய்யான அந்த ஜீவன் சிதாபாசன் என்ன ஆகின்றான், இந்த ஜீவன் பரே அவ்யயே சர்வே ஏகி பவந்தி, சர்வே எல்லா விதமான அங்கங்களும் பரே அவ்யயே மேலான அழியாத பரம்பொருளிடத்தில் ஏகி பவந்தி ஒன்றாகி விடுகின்றது, மாறி விடுகின்றது. இந்த வார்த்தையில நல்லா அழகா உச்சரித்து அப்படி மனசில் அர்த்தத்தை அறிவிச்சுட்டு சொல்லணும். அதில் கலந்து விடுகின்றது. எவைகள் அனைத்தும்
ஞானி இறந்த பின் பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, இதெல்லாம் அந்தந்த தேவதைகள் இருக்கு. நம்ம தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் பாருங்க, அந்தந்த தேவதைகளோடு சென்று விட்டது. ஆக இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன? ஸ்தூல சரீரத்தை போல சூக்ஷ்ம சரீரமும் அதன் அதிஷ்டானத்தில் கலந்து விடுகின்றது, கலந்து விட்டது. ஆனால் ஞானி இறந்த பிறகும் அவன் ஞானியாக இருந்த காரணத்தினால் அவனுடைய பெயர் இருக்கு, சில காலம் இருக்கும். அட்லீஸ்ட் சிஷியனாவது என்ன பண்ணுவான் நினச்சிக்கிட்டு இருப்பான். எதுக்காக சிஷியன் நினைக்கணும்? ஞானத்தை கொடுத்ததுனால. அந்த ஞானி இறந்த பிறகு பிறப்பு எடுப்பதில்லை, பிரம்மன் ஆகி விடுகின்றான். அவன் பேர் மட்டும் இருக்குன்னு சொல்கிறான். தாய்மன்னர் சொல்கிறது போல, ஞான நெறிக்கு ஏற்ற குரு, நன்னெறிய சித்தி முக்தி தானம் தர்மம் தழைத்த குரு, மானமுடு வந்து என்னை தந்த குரு, அதனால் என்ன என் சிந்தை கோயிலென வாழும் குரு. ரொம்ப அழகாக சொல்கிறார். அவருடைய ஸ்தூல உடல் இல்லை, அவர் ஜீவன் முக்தனாக இருந்து விதேக முக்தி அடைஞ்சிட்டார். இருந்தால் சிஷியன் நினைக்கிறான், அவர் கொடுத்த ஞானத்தினால அவர் இருக்கிற வரைக்குமாவது அவன் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் என் சிந்தை கோயிலென வாழும் குரு. அன்னை போலும் அருள் மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே என்னையே எனக்களித்த நின்னையான நினைவனே. அதுதான் இங்கே சொல்கிறார். அடுத்து எட்டாவது மந்திரம். யதா நத்யஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விகாய ததா வித்வா நாம ரூபாத் விமுக்தஹ பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். இந்த மந்திரத்திலும் விதேக முக்தி ஜீவன் முக்தி இரண்டு சொல்லப்படுகின்றது. அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுகின்றது. விதவிதமான பெயர்களையும் குணங்களையும் உடைய நதிகள் சமுத்திரத்தில் கலந்து விட்டால் தனக்கு என்ற குணம் பெயர் இவைகளை இழந்து ஒன்றாகி விடுகின்றது. சமுத்திரத்தில் போய் கங்கை இது, யமுனை இது, நர்மதை இது, காவேரி இது, துங்கபத்ரா, கோதாவரிலாம் சொல்ல முடியுமா? தனியாக பிரித்து பார்க்க முடியுமா? எல்லா ஆறுகளும் கடலில் கலந்த பிறகு கடல் என்று ஒன்றாகி வாழ்கை விடுகின்றது. அதுபோல மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். யதா எந்த விதத்தில் நத்யக ஆறுகள் செந்தமானாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள், அதான் ஓடிக்கொண்டிருப்பது தான் நதி. ஒரே இடத்துல இருந்தால் எப்படி கடல் கலக்கும்? விதவிதமான திசையில் ஓடிக்கொண்டுள்ள நதிகள் சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி, கடலில் சமுத்திர கடலில் அஸ்தம் கச்சந்தி ஒன்றாகி விடுகின்றது, கலந்து விடுகின்றது. கலந்து விடுகின்றது என்றால் நதியின் அதே தண்ணீர் தான் சமுத்திரத்தில் இருக்கு. பின்னர் எந்த கோணத்தில் நதி சமுத்திரத்தில் ஒன்றாகி விடுகின்றதோ, எந்த இடத்துல எப்படி ஒன்றாகி விடுகின்றதோ, அப்போ அந்த இடத்துக்கு அப்புறமா கலந்த பிறகு அங்கே நதியினுடைய தனிப்பெயர் இல்லை, ஒன்றாகி விடுகின்றது, தனது ரூபத்தை தியாகம் செய்து விடுகின்றது. இந்த நதிகள்லாம் கலக்கிற இடத்துல சில நதியினுடைய அந்த சோர்ஸ் இருக்கு, அதை பொறுத்து கடலில் கொஞ்சம் தூரத்தில் நதியினுடைய தனித்தன்மை இருக்குமா, கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குமா. இந்த அமேசான் நதியை பற்றி சொல்லும்பொழுது பல மைல் தூரங்களுக்கு அந்த அமேசான் நதியினுடைய அந்த நீரினுடைய தன்மை அப்படியே இருக்குமா அப்படின்னா அந்த வாட்டர் சோர்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே நம்ம கங்கை போய் கலக்கிறது, காவேரி கலக்கிறது, கலந்த பிற்பாடு சமுத்திரம் சமுத்திரமாக மாறிவிடுங்க, அந்த நீராக மாறிவிடுங்க, தனக்கென்று தனி பெயரும் இல்லை, எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுகின்றது. நாம ரூபே விகாய, நாம ரூபம் பெயர் வடிவத்தை இழந்து அல்லது தியாகம் செய்து, நாம ரூபம், நாமம் என்றால் பெயர், ரூபம் என்றால் குணங்கள், தியாகம் செய்து சமுத்திரத்தில் நதி ஒன்றாகி விடுகின்றது. அதனால் தான் சொல்லுவாங்க எல்லா நதி நீரும் கலந்த கடல் அந்த கடலில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம். அப்போது எல்லா நதி புண்ணிய நதிகளுடைய புண்ணியமும் அது இருப்பதனால் சமுத்திர ஸ்நானம் இருக்க ரொம்ப விசேஷம் சொல்கிறது. அதுதான் காரணம். புண்ணியமான அல்லது புனிதமான நதி இதில் ஸ்நானம் செய்யணும் சொல்லி சொன்னால் நதி எப்படி அனைத்து இழந்து விட்டு தன்னை சமுத்திரத்துக்கு தன்னை முழுவதுமாக கொடுத்து விட்டதோ அதுபோல தனித்தன்மையை விகாய விட்டு விட்டு
ஆறொத்திளங்கும் சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலாய் தாய்மன்னர் சொல்வார். பொங்கு பல சமயம்னு நதிகள் எல்லாம் கலந்து அப்படி சொல்லி இன்னொரு பாட்டும் இருக்குது. எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, எல்லாம் கலந்த பிற்பாடு தனித்தன்மை இல்லை, அது போல விட்டு விட்டு. மூணாவது வரி பாருங்க, ததா அவ்விதமே வித்வான் ஞானி நாமரூபாத் விமுக்த விமுக்தாக, நாமரூபத்திலிருந்து விடுதலை அடைகின்றான், அடைந்தவனாக உபைதி சென்று அடைகின்றான். எதை? பராத்பரம் புருஷம் திவ்யம். பராத்பரம் மாயையை காட்டிலும் மேலான புருஷனை, பிரம்மத்தை, இங்கு புருஷனை சொல்லி சொன்னால் பிரம்மத்தை, திவ்யம் சைத்தன்ய சுரூபமான புருஷனை உபைத்தி சென்று அடைகின்றான். வித்வான் நாமரூபத்திலிருந்து விடுதலை அடைந்து அந்த மேலான புருஷனை சென்று அடைகின்றான். வித்வான் சொல்லி சொன்னால் இங்கே ஞானின்னு சொல்லி அர்த்தம், ஞான நிஷ்டன்னு சொல்லி அர்த்தம். பராத்பரம், இதில் முதல் பரம் என்ற சொல்லில் பரம் என்றால் மாயை என்று பொருள். இரண்டாவது பரம் என்பது பிரம்ம. முதல் பரம் மாயை, இரண்டாவது பரம் பிரம்ம. மாயையோட மேலான பிரம்ம. இங்கே மாயை ஒரு வகையில் மேலானு சொல்கிறாங்க. ஏன்? இந்த ஜகத்துக்கு காரணமாக இருப்பதால் மாயை மேலானது, ஆனாலும் அதற்கும் காரணமாக இருப்பதனால் பிரம்மன் மாயையை காட்டிலும் மேலானவர். ஆகவே மாயையை காட்டிலும் மேலான புருஷம் பிரம்ம உபைத்தி அடைகிறார்கள். எப்படிப்பட்ட பிரம்மம்? திவ்யம் சைத்தன்ய ரூபமான பிரம்மத்தை அந்த வித்வான்கள் அடைகின்றார்கள். இங்கு ஜீவன் முக்தியையும் விதேக முக்தியையும் சொல்கின்றது என்று பார்த்தோம். ஜீவன் முக்தி என்பது நாம ரூபத்திலிருந்து விடுதலை பெறுதல். ஜீவன் முக்தி சொல்லி சொன்னால் நாம ரூபத்திலிருந்து விடுதலை பெறுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ரூபமாக இந்த உடலிலிருந்தும் உடல் அபிமானத்தை தியாகம் செய்தல், நாம ரூபத்தில் உள்ள அபிமானத்தை தியாகம் செய்தல் விடுதல் சொல்லி சொன்னால் அதுதான் அர்த்தம். அபிமானம் இல்லை அவருக்கு. அவ்வாறு தியாகம் செய்தால் அவன் பிரம்மத்தை அடைகின்றான். இது ஜீவன் முக்தியை குறிக்கின்ற சொல். அடுத்து பாருங்க, விதவிதமான பானைகள் இருக்கிற உதாரணம் பார்க்கலாம். எல்லாம் எதனால் செய்யப்பட்டவை? களிமண்ணால் செய்யப்பட்டவை. நம்முடைய பார்வையானது கவனமானது விதவிதமான பெயர் வடிவங்களில் இருக்கின்றது. என்ன நிறம்லாம் கலர்லாம் பூசி வச்சுன்னா அந்த கலரை பார்ப்போம், வெள்ளை மஞ்சள் சிகப்பு பார்ப்போம், அதனுடைய வடிவம் தோற்றத்தை பார்ப்போம். அப்போ நம்ம கவனம் முழுக்க அந்த பெயர் வடிவங்களில் இருக்கின்றது. இது பெருசு, இது சின்னது, இது வேற இருக்கு. ஆனால் நம்முடைய பார்வை இவை அனைத்தும் களிமண்ணால் செய்யப்பட்டுள்ளது என்று இருந்தால் நாம ரூபங்கள் தியாகம் செய்யப்பட்டுள்ளது என்று அர்த்தம். பெயர் வடிவத்தில் நம்முடைய கவனம் இருந்தால் களிமண் என்பது அதிஷ்டானம். ஆமாம், பெயர் வடிவத்தில் நம்முடைய கவனம் இருந்தால் அதிஷ்டானம் களிமண்ணானது தியாகம் செய்யப்பட்டுள்ளது. இது அனைத்தும் களிமண்ணால் செய்யப்பட்டது என்ற எண்ணம் இருந்தால் அந்த பெயர் வடிவத்தில் நம்முடைய கவனம் விலகி இருக்கின்றது சொல்லி அர்த்தம். ஆக இந்த அகில பிரபஞ்சத்திலும் நம்முடைய புத்தியை, பிரம்மன் என்கின்ற புத்தியை, அல்லது இந்த அகில பிரபஞ்சம் முழுவதும் இது பிரம்மம்தான் என்கின்ற புத்தியை சிதறடைத்து விடுகின்றது. நாம ரூபங்கள் அதை கவர்ந்து கொண்டு விட்டது. நம்முடைய கவனம் முழுவதும் பெயர் வடிவங்களில் சென்று விட்டால் நாம் பார்ப்பது என்ன? இந்த பெயர் வடிவங்களில் இருந்ததுன்னா இந்த உலகமாக பார்க்கின்றோம். பெயர் வடிவங்களில் இருந்து நம்முடைய கவனம் சென்று விட்டால் பார்ப்பது அனைத்தும் அதிஷ்டானம் பிரம்மமே. ஆக நமக்கு எப்பொழுதுமே ஏக காலத்தில் ஏக திருஷ்டி மட்டும்தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் வச்சிருக்க முடியும். நாம ரூபத்தில் பெயர் வடிவத்தில் கலரில் கவனம் சென்றால் அதிஷ்டானத்தை ஆதாரத்தை மறந்து விடுகின்றோம். அப்போ அதிஷ்டானத்தில் உள்ள கவனத்தை திருப்பித்தான் தியாகம் செய்துத்தான் ஆக வேண்டும். அது ஒரு பாட்டு இருக்கு திருமூலரில், மரத்தை மறைத்தது மாமத யானை. ஆமாம், பரத்துள் மறைந்தது பார் முதல் போதம், பரத்தை மறைத்தது பார் முதல் போதம். அப்படி உள்ள பாட்டெல்லாம் பார்த்துருக்குறோம், நல்ல அழகான பாடல்கள். ஆக மரம் என்ற புத்தி இல்லாத காரணத்தினால் நாம ரூபத்தை பார்க்கின்றோம். நாம ரூபத்தில் அவனுடைய புத்தி இருப்பதனால் அதிஷ்டானமான மரம் தெரிவதில்லை. நமக்கெல்லாம் அந்த உருவம் அது எவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணு எப்படி இருக்குது அப்படிலாம் பார்ப்போம். ஒரு மர வேலை செய்யக்கூடிய நம்ம கூட வந்தால் என்ன பண்ணுவார், இது இது எந்த மரத்தில் ஆனது, அவருடைய புத்தி அதில் தான் போகும். அப்போ மரத்தை பார்த்தா அந்த
யானை இல்லை, யானையை பார்த்தா மரத்தினுடைய தன்மை மறைந்து விடுகின்றது. ஆக மனதில் நாம் பயப்படும்படியான யானை மறைந்து விடுகின்றது. நாமரூபத்தை தியாகம் செய்தவுடன் அங்குள்ளது என்ன? அத்வைத திருஷ்டி, இருப்பதெல்லாம் ஒன்றுதான் என்கின்ற அறிவு, இருப்பதெல்லாம் இறைவனே. ஆகவே நாமரூபத்திலிருந்து விடுதலை சொல்லி சொன்னா நம்முடைய புத்தியின் கவனம் நாமரூபத்தில் உள்ளதா அதிஷ்டானத்தில் உள்ளதா என்பது தான் இங்கே கேள்வி. நாமரூபத்தை தியாக நாமரூபத்தினுடைய தியாகம்தான் அதிஷ்டான பிராப்தி. நாமரூபத்தை பெயர் வடிவத்தை தியாகம் செய்தால் கண்ணு பார்க்கும், பெயர் வடிவம் அது கண்ணு காட்டும். ஆனால் நம்முடைய புத்தி இது மரத்தால் ஆனது என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அங்கு அதிர்ஷ்டான புத்தி. அதே போல் இந்த உலகமானது அனைத்தும் இறைவனே இறைவனாகவே உள்ளது தான் சொல்கிறார். ஆக நாமரூபத்தின் தியாகம்தான் அதிர்ஷ்டான பிராப்தி. அந்த மரத்தை அவன் எப்படி பிடித்தான் பிடிக்கணும்? நாமரூபத்தை தியாகம் செய்தால் அதிர்ஷ்டானம் கிடைக்கின்றது. ஆகவே ஒருவன் ஜீவன் முக்தனாக எப்பொழுது இருப்பான் என்றால் நாமரூபத்தை மித்தியா தோற்றம் காட்சி பிழை மட்டுமே என்று புரிந்து கொண்டு அதிஷ்டான ஞானத்துடன் இருந்தால். நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, எதெல்லாம் பார்க்கறனோ எதெல்லாம் கேட்கறனோ எதெல்லாம் தெரிகிறதோ இதெல்லாம் கூட அந்த பிரம்மமே. அப்படி ஒரு அறிவோடு இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லது மனதனுடைய ஆழத்தில் இருப்பதெல்லாம் அந்த ஒன்றுதான், அந்த ஒன்றாக நானே இருக்கிறேன், அந்த ஒன்றுதான் எத்தனையமாக இருக்கின்றது என்ற அறிவோடு இருத்தல், அதிர்ஷ்டான ஞானத்துடன் இருத்தல், அது ரொம்ப முக்கியம். ஆக நாமரூபத்திலிருந்து முக்தி என்பது தான் விதேக முக்தியை குறிக்கின்றது. இங்கே முதல் அர்த்தம் என்ன எடுத்துக்கணும்? நாமரூபத்தை மித்யா தோற்றம் மட்டுமே என்று புரிந்து கொண்டு அதிர்ஷ்டான ஞானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஜீவன் முக்தி. இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, நாமரூபத்திலிருந்து முக்தி என்பது இங்கு விதேக முக்தி எடுத்துக்கொள்ளலாம். என்ன விதேக முக்தி என்று எடுத்துக்கொண்டால், நாமரூபம் என்பது இங்கு சரீரத்தை குறிக்கும். நமது ஸ்தூல சூக்ஷம சரீரத்திற்கு நாமரூபம் என்றுதான் பெயர். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய கவனம் அதிஷ்டானத்தில் இருந்தால் நாமரூபத்திலிருந்து விடுதலை என்று அர்த்தம். நாமரூபம் பொய் என்ற ஞானம் அறிவு அல்லது பிராரப்த முடிவில் இந்த சரீரம் தன்னை விட்டு செல்லும் பொழுது அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். அது விதேக முக்தி. அவன் மீண்டும் பிறப்பதில்லை, விதேக முக்தி அடைகின்றான். அதான் சொல்ல வித்வான் நாமரூபாத் விமுக்தக பராத்பரம் புருஷம் உபைதி. மேலான பிரம்மத்தை அவன் அடைவது போல் அடைகின்றான். நாமரூபத்தினுடைய தாக்கம் அவன் இடத்துல இல்லை. அதுதான் இங்க சொல்றான். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய கவனம் அதிஷ்டானத்தில் இருந்தால்தான் நாமரூபத்தில் விடுதலை, நாமரூபத்திலிருந்து விடுதலை என்று சொல்லும். நாமரூபம் பொய் என்ற ஞானம் அறிவு அல்லது பிராரப்த முடிவில் இந்த சரீரம் தன்னை விட்டு செல்லும் பொழுது அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான். அவனை வரையறுத்திருந்த இந்த சரீரம் சென்று விட்டது. பிறகு வரையறை சென்ற பிறகு அவன் வரையறையற்ற பிரம்மமாகவே இருக்கின்றான். அடுத்து ஒன்பதாவது மந்திரம், சயோஹ வை தத் பரமம் ப்ரஹ்ம வேத ப்ரஹ்மைவ பவதி நாஸ்ய ப்ரஹ்ம வித்குலே பவதி தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹா க்ரந்திப்யோ விமுக்தோ அம்ருதோ பவதி. இங்கும் மீண்டும் ஜீவன் முக்தி விதேக முக்தியையே சொல்லி மீண்டும் ஞான பலனானது தொடர்கின்றது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். சக யக, எந்த ஒரு மனிதன் தத் பரமம் பிரம்ம வேத, தத் அந்த பரமம்
மேலான பிரம்மத்தை வேத அறிகின்றானோ அவன் என்ன ஆகின்றான்? பிரம்ம ஏவ பவதி, பிரம்மனாகவே ஆகின்றான். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மனாகவே ஆகின்றான். ஏவ என்று இங்கு சொல்லியுள்ளது. இது முக்கியமான ஃபேமஸ் வேர்டு இந்த வார்த்தை. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அல்லது பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாக ஆகின்றான். உலகத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இது போல ஆகும், நடக்கும். வேறு எந்த விஷயத்திலே ஒன்றை அறிவதால் அதுவாக நாம் மாற முடியாது. வேறு விஷயத்தில் அப்படி ஆகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுங்களா? கழுதையை பார்த்தா அதை அறிந்தால் நாம் கழுதையாக மாறிவிட்டா மாறிடும். அது நடக்கிறதில்லை. ஏன்? அவன் அதுவாக இல்லை. எப்பொழுது ஒன்றை அறிவதால் அதுவாக ஆக முடியும்? நல்ல அழகான கருத்து, கேட்கணும். நாம் அதுவாக இருந்து பிறகு நாம் அதை அறிவதனால் நாம் அதுவாக மாறுகின்றோம். நாம் அதுவாக இருந்து இருப்பதனால் அதை அறிவதனால் நாம் அதுவாக ஆகின்றோம். வேறு எந்த விஷயத்தில் அப்படி ஆகாது. ஆச்சாரிய ராஜசங்கர் கூறுவார், அவித்யா பிரதிபந்த மாத்திர. பிரம்மத்திற்கும் நமக்கும் உள்ள இடைவெளி என்னவா? அவித்யா, அறியாமை சொல்றார். அறியாமையால் தன்னை வேறாக வேறு எது எதுவாக தவறாக நினைத்தவன் அறிவு வந்தால் தன் உண்மை சொரூபத்தை அறிவில் அறிகின்றான், தெளிகின்றான், புரிகின்றான். ஆகவே அறியாமைத்தான் இடைவெளியாக இருக்கின்ற காரணத்தினால் அறிவு வந்ததும் அந்த ஞானத்தினால் அதுவாக பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகின்றான். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது. ஆகவே ஒருவன் பிரம்மமாக இருந்தால்தான் அவன் தன்னை மறந்த அறிவினால் மீண்டும் தன்னை மறந்த அவன் அறிவினால் மீண்டும் அதுவாக ஆக முடியும். வேறு எதனாலும் ஒருவன் அதுவாக மாற முடியாது. கர்மத்தினால் அவன் பிறவியைத்தான் எடுப்பான், வேறு ஏதாவது மாறலாம். ஆனால் ஞானத்தினால் மாற வேண்டுமென்றால் அவன் ஏற்கனவே பிரம்மஸ்வரூபமாக இருந்துதான் ஆக வேண்டும். அப்போதான் அப்படி ஆக முடியும். தான் பிரம்மம் என்பதை மறந்து விட்டான். இப்போ அறிய வந்தது, அவன் பிரம்மமாக ஆகிவிட்டான். தான் பிரம்மமாக இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக ஆக முடியும். ஆக இங்கு உபனிஷத் பிரம்மத்தை அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற பேதத்தையும் நீக்கிவிட்டது. இந்த வார்த்தை மூலிமா அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற பேதத்தை நீக்கிவிட்டது. திருஷ்யம். ஆக முதலில் உபனிஷத் என்ன சொல்கின்றது? அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும், அந்த பராவித்யா அறிய வேண்டும் என்றெல்லாம் உபனிஷத் சொன்ன பிறகு இப்போ எப்படி முடிக்கின்றது? பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே ஆகின்றான். இந்த இடத்துல நான் பிரம்மத்தை அறிபவன் சொல்லி சொன்னால் பிரம்மம் அறியப்படுகின்றது என்ற வேறுபாடு வருமா என்றால் இந்த வார்த்தை மூலமாக அந்த வேறுபாடை இல்லை சொல்றது. பிரம்மத்தை அறிவதனால் நீ பிரம்மமாக ஆகின்றாய். இங்கே அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற வேறுபாடு கூட இல்லை. ஒன்று தான், நான் இருப்பது ஒன்று தான், அந்த ஒன்றாக நான் இருக்கின்றேன். ஆக பிரம்மத்தை அறிந்தால் அவன் அப்பொழுதே பிரம்மமாகவே ஆகின்றான், ஆகிவிட்டான், அதுவாக தான் இருக்கான். இங்கே நாம் அறிவதற்கு தான் கஷ்டமே தவிர அறிந்த பிறகு பிரம்மனாக ஆக ஒரு விதமான முயற்சியும் தேவையில்லை. இந்த அறிகிற விஷயம் எல்லாம் கூட இந்த மனதில் புத்தியில் தானே, அதுவாக தானே இருக்கு, வேறு எதுவாகவே இல்லையே. ஆக அறிய அதிக பாடுபடணும், முயற்சி தேவை. அறிந்த பிற்பாடு பிரம்மனாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றார். அறிந்த பிறகு பிரம்மனாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் எதுவோ அதுவாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதுவாக தான் இருக்கேன், அதுவாக மட்டும்தான் இருக்கேன். ஆக பிரம்ம ஞானத்தை அடைய வேறு தடைகள் வரலாம், தேவதைகள் கூட தடையாக வரலாம். ஆனால் பிரம்ம ஞானத்தை அடைந்த பிறகு தேவதைகளிடமிருந்து கூட தடைகள் வராதான். காரணம், அந்த தேவதைகளினுடைய ஆத்மாவாக நாம் ஆகி விடுகின்றோம். அதுவும் வேற இல்லையே, அதுவும் அதுதானே. யாரும் தடை செய்ய முடியாது.
நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை அடைவதற்கு பிற தடை சொல்லலாம், தடை வரலாம். ஞானம் வந்த பிறகு நாம் பிரம்மமாக இருக்க யாராலும் தடை செய்ய முடியாது. உலகத்தை விட்டுடணும், உன்னால் எனக்கு தடை என்றெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்றா இருக்கலாம். ஞானம் வந்த பிற்பாடு இதெல்லாம் ஒன்றுமில்லை. நாம் பிரம்மமாக இருக்க, ஞானத்துடன் இருக்க, முக்த புருஷனாக இருக்க யாராலும் தடை விதிக்க முடியாது. தேவதைகள் கூட தடை விதிக்க முடியாது என்ற பொழுது லோக்கல் ஆள்லாம் என்ன பண்ணிவிட முடியும்னு கேட்குறாங்க. ஞானம் வந்த பிற்பாடு நமக்கு என்ன வேண்டும் இல்லையா? இந்த ஞானம் வந்த பிற்பாடு நமக்கு என்ன வேண்டும்னு வர ஒன்றும் வேண்டாம். ஆக யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அதனால் என்ன ஆகுமா? அவங்களுடைய அறியாமை நினச்சி வரும், சந்தோஷப்படுவார். அதில் ஒன்றுமே அவருக்கு ஒரே தாத்பரியம் இல்லை. ஞானத்துக்கு பிற்பாடு துக்கமே வராதுன்னு சொல்கிறார். இல்லையே சாமி, ஞானத்துக்கு பிற்பாடு துக்கம் வந்திருக்கேன்னா அப்போ வந்தது ஞானமானு யோசித்து என்கொயரி பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் நம்ம திட்டுறாரு, நிந்தனம் பண்ணுறாரு, நான் அறியாமல் இருக்கும்பொழுது கோபம் வரும், மற்ற இதோ வரும், நாம் திட்டலாம் திட்டுவோம். ஞானம் வந்த பிற்பாடு அவர்கள் திட்ட திட்ட நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? ஆமாம், திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் இருக்கணும். அது போட இவர் குண்டு கல்லாட்டம் இருப்பார். என்னென்னா திட்டு, இந்த சரீரத்தை திட்ட போகிற, அனாத்மா திட்ட போகிற, என்ன நீ திட்டம், திட்டுற நீ நான் தானே, திட்டுற நீயும் நான் தானே, எனக்கு அன்னியமா நீயும் இல்லையே. அப்போ எவ்வளோ ஆழமாக இந்த ஞானம் உள்ளே போயிருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களால அமைதியாக இருக்க முடியுது, ஆனந்தமாக இருக்க முடியுது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். அதனால் ஞானிகள் மற்றவங்க கூட பழகிற நமக்கு சில நேரத்தை அவங்க பேரில் கொஞ்சம் வருத்தங்கள் கூட வரும். ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறார் போகிறாருன்னு அவர் அது அப்படிலாம் இல்லாமல் வேறு மாதிரி இருக்க முடியாது, அவரால் இருக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட எனக்கு கோபம் வரலை, திட்ட தோணலைன்னு சொல்லி நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. அப்போது தான் நமக்கு தெரியும் சாஸ்திரம் நமக்குள்ளே நல்லா வேலை செய்கிறதப்பா. செய்கிறதா இல்லையான்றது அப்போ தான் தெரியும். காரணம் இந்த ஞானமானது எல்லாத்தையும் சந்திச்சிருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய ஞானத்தோட தார்டியம், அதனுடைய வேலை அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆக நாலு பேர் திட்டும் பொழுது சந்தோஷமாக இருந்தா இல்லையா, கொஞ்சம் முண்டக உபநிஷத்து கொஞ்சம் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். உள்ளே போயிருக்கலாம் அர்த்தம். ஞானம் வந்த பிற்பாடு உலகமே நிந்தித்தாலும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே முடியாது. ஒரு வகையில் சந்தோஷம் அதிகமாகும். பரவாயில்ல, நிறைய பேர் திட்டுறாங்கப்பா நம்மளை, ரொம்ப நல்லது, சந்தோஷம். அந்த நிந்தனை நம்மை ஒன்றும் செய்யாது, செய்யவில்லை என்று அறிவினால் மகிழ்ச்சி அதிகரிக்கணும். ஒரு பஞ்சத்தில் பார்த்தோம், ஞானியுடைய புண்ணியம் அவனை வாழ்த்துறவங்களுக்கும் அவருடைய பாபம் நிந்திக்கிறவங்க போன ஒரு மாதிரி பார்த்துருக்கணும். உபநிஷத்தை நான் பார்த்தது தான் அது, அது வேறு விதத்தில் இங்கே வந்து அப்படி அது கூட இல்லை அவன் இடத்துல, அவ்வளோதான். ஞான நிஷ்டைக்கு, அவனுடைய ஞான நிஷ்டைக்கு யாரும் தடை செய்ய முடியாது. ஞானத்தை அடைந்து முக்த புருஷனாக இருக்க எந்த தடையும் கிடையாது. ஆச்சாரியரும் சங்கரரும் சொல்லிவிட்டார், தேவதைகளும் கூட தடையாக இருக்க முடியாது. ஞானத்தை பெற தடைகள் கஷ்டங்கள் வரலாம், வகுப்புக்கு வரத்துக்கு மழை இருக்கலாம், கெஸ்ட் வந்துடலாம், இப்படி ஏதோ ஒரு தடை வரலாம். ஆனால் ஞானம் உள்ளே சென்று விட்டால், சென்று அமர்ந்து விட்டால் மோட்சத்திற்கு தடை சொல்லவே முடியாது. ஆகவே என்ன, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே இருக்கின்றான். அவன் ஏற்கனவே பிரம்மன்தான், இப்போ அந்த பிரம்மத்தை தெளிவாக புரிந்து கொண்டான். நான் அதுவாக இருக்கின்றேன் என்று, அதுவாக எதுவாக இருந்தான் அதுவாகத்தான் இப்போ இருக்கிறான். அதில் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ்லாம் இல்லை. அப்படி அவன் நினச்சிருந்தான், நான் முந்தி பிரம்மமாக இல்லை, இப்போ தான் பிரம்மமாக இருக்கிறேன். எப்பவுமே அவன் பிரம்மந்தான், எப்பவுமே அவன் பிரம்மமே. முக்த புருஷனாக இருக்கின்றான் அவன் மட்டுமா இந்த முக்தனாக புருஷனாக இருக்கின்றான். ரொம்ப அழகாக சொல்கிற, ந அஸ்ய அப்ரம்ம வித்குலே பவதி,
குலே அவனுடைய குலத்தில் வம்சத்தில் குறிப்பாக அவனுடைய பரம்பரையில், இங்க பரம்பரையில்னா குரு சிஷ்ய பரம்பரையில் அழகா சொல்லிடுறார். நாம் என்ன சொல்லுவோம், ஒரு சன்னியாசியான அந்த பரம்பரைக்கே முன்னே ஏழு பின்ன ஏழு தலைமுறைகள்லாம் பெரிய புண்ணியத்தை பெறும் அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம். அது ஒரு வகையில் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் கூட இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்க. குலே சொல்லி சொன்னால் குறிப்பாக குரு சிஷிய பரம்பரையில் அப்ரம்ம வித்து பிரம்மத்தை அறியாதவர்கள் ந பவதி இல்லை. அவனுடைய பரம்பரையில் பிரம்மத்தை அறியாதவர்கள் இல்லை. இதன் பொருள் என்ன, இவன் மட்டும் ஞானத்தை அடைவதில்லை, இவர்களிடம் படிப்பவர்கள் ஞானத்தை அடைகின்றார்கள். காரணம் இவன் ஞானத்தை அடைந்துள்ளான். அதே ஞானத்தை தகுதியான சிஷ்யர்களாக வந்து அமைந்த அதிகாரிகளுக்கு சொல்லும் பொழுது அவர்களும் ஞானத்தை அடைகின்றார்கள். ஆக சம்பிரதாயமான ஞான பரம்பரையில் வந்த குரு அதிகாரித்துவத்துடன் வரும் சிஷ்யன் அவனுக்கு உபதேசிக்கும் பொழுது நிச்சயமாக ஞானத்தை பிரம்மத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அழகா புரிய வச்சிடுறார். அனன்ய புரோக்தா கதிரத்ர நாஸ்தி, வேறு கதியே இல்லையா, இதை புரிந்து கொள்ளாமல் போக வேறு வழியே இல்லை. கட்டோபநிஷத் ஆசிரியர் சொல்றார், முறையா சொல்லுகின்ற குரு அமைந்து விட்டால் இந்த ஞானம் கட்டாயம் புரிந்துவிடும். புரியாமல் போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும், புரிஞ்சுக்கிறதுக்கு அது நிச்சயமா புரிந்துவிடும். மூணாவது வரி பாருங்க, இந்த பிரம்மத்தை அறிந்தவன் என்ன ஆவான், தரதி சோகம் தரதி பாப்மானம். தரதி சோகம் ஆத்மவிது, அது ஒரு வார்த்தை நம்ம பார்த்திருக்கின்றோம். ஆத்மா வெறிபவன் சோகங்களை துயரங்களை இருந்து கடைக்கிறான், துயரத்தை கடைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தரதி சோகம் தரதி பாப்மானம், தரதி என்றால் கடக்கின்றான். யார், இந்த பிரம்மத்தை அறிபவன். எதை, சோகம் துயரத்தை கடக்கின்றான். பரமம் பிரம்ம வேத சோகம் தரதி, சோகம் சோகம் சொல்லிச்சுன்னா மானச சந்தாப, மனதில் உள்ள வேதனைகள் தாபங்கள். ஆமாம், இஷ்டமான ஒரு பொருளிலிருந்து அவன் அதன் பிரிவிலிருந்து வருகின்ற சோகம் இருக்கு. உடலுக்கு வருவது வலி, மனதுக்கு வருவது சோகம், அது மனதில் உணரப்படுவோம். ஆக ஞானம் வந்த பிறகு உடலுக்கு இயற்கையாக வரும் வலி வரத்தான் வரும் இல்லையா. ஞானம் வந்தால் முட்டி வலி தலைவலாம் போயிடுச்சுலாம் சொல்ல மாட்டோம், அது இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ஆயுர்வேதத்திலோட போகலாம், வேதாந்தத்தில் போகாது. வேதாந்தத்தில் அதுக்காக படிக்க வரல. அப்போ பிராரப்த கர்மவசத்தால் இதெல்லாம் வரும் இல்லையா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான் சொல்லி சொன்னான், பொதுவாக சொல்லுவாங்க, பல நேரத்தில் நாம் உடலில் வர வலிக்கு மேலே அந்த வலி வந்து விட்டதே என்று தான் என்பது தான் அதிகமான துயரமாக இருக்கான். அது மனதில் வருகின்ற ஒரு அபூர்ணத்துவம் தான் சம்சாரம், துயரம் சொல்கிறது. என்ன தான் அடைந்தாலும் கூட மனதில் நிறைவு இல்லை, அது அந்த குறை தான் சோகம். நிறைய நேரம் வராத சூழ்நிலையை வந்துடுமோ அதனால் துயரம், வந்த சூழ்நிலையை வந்து விட்டதே என்று துயரம் கொள்வது, இதுதான் மனதில் வரக்கூடிய துயரமாக இருக்குது. நம்மாலேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ள அந்த ஸ்லோகங்களை எல்லாம் அவன் கடந்து விடுகின்றான். இரண்டாவது பாருங்க, தரதி பாப்மானம் சொல்லி சொன்னான், பாபங்களையும் கடந்து செல்கின்றான். இங்கே பாப்மானம் தர்ம அதர்மம், தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்து செல்கின்றான். அவனுக்கு புண்ணிய பாபங்கள் கிடையாது. பிறகு எதிலிருந்து விடுதலை, குஹா கிரந்திப்ய விமுக்தக பவதி. குஹா கிரந்தி, மனதில் இருக்கின்ற முடிச்சுகள், முன்பே சொல்லப்பட்ட கருத்து தான் இதெல்லாம், மனதில் இருக்கக்கூடிய முடிச்சுகள். பித்தியத்தே ஹிருதய கிரந்திகி பார்த்திருக்கின்றோம், சித்தியந்தே சின்ன சம்சயாக. குஹா கிரந்தி சொல்லி சொன்னா காமம் அல்லது அவித்யா, அஜானம் அதான் அறியாமை, அஜானம்னா அறியாமை. நமது மனது அறியாமையினால் கட்டப்பட்டுள்ளது, ஆசையினால் கட்டப்பட்டுள்ளது. வெளி உலகத்திற்கு நமக்கு உண்மையிலேயே எதுனா கட்டிருக்கா, உலக கட்டியிருக்கா. வீட்டை நாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டா இருக்கோம், வெளியில் பிசிக்கலாக பிடிச்சிருக்கோம், பிடிச்சிக்கிட்டு தான் என்ன ஆகும், நம்ம வந்தால் வீடு நம்ம கூட வரும். அப்போ ஒவ்வொருத்தரும் ரோடு எவ்வளோ பெருசாக இருக்கும், வெளியே புறப்பட்டா வீடு நம்ம கூட வந்தா. இது நம்முடைய மனதில் நாமே வைத்து கொண்டுள்ள பொய்யான ஒரு கட்டு பந்தம். நாம தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது நம்மளை பிடிச்சு இல்லை, நாம தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு புரியும்.
அது ஃபேமஸ் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆஷ்ரமத்தில் சிஷ்யன் மாடு மேய்க்கிற ஒரு பொறுப்பு இருந்தது. ஒரு நாள் மாடு கட்டுறதுக்கு கயிறை மறந்துவிட்டான், அல்லது கயிறு இல்லை, சொல்லியிருந்தாங்க கயிறு வந்து சேரலை, இருந்த கயிறு சரியாக இல்லை, கட்ட முடியல. மாடு மேய்ச்சி கொண்டு வந்தால் மாடு அந்த இடத்துல இருந்தது. குருக்கிட்ட வந்து சொன்னால் எனக்கு கயிறு கிடைக்கல, மாடு கட்ட முடியல, என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. அப்போ சொன்னார், நீ ஒன்று பண்ணு, இனி போய் கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வர முடியாது, நீ போயிட்டு அந்த மாடுகிட்ட போயிட்டு மாடு இடத்துல அதை கட்டினது போல் ஒரு பாவனை பண்ணு, எல்லா மாட்டுக்கும் பக்கத்தில் போய் கயிற்றுல கட்டினாவளோ பாவனை பண்ணிட்டு வா. என்ன யோசனை, நீ போயேன் போய் பாருன்னு சொன்னார். அவனை சிஷ்யன் அதே போல் மாடெல்லாம் அப்படி பாவனை பண்ணி கட்டிட்டு வந்துட்டான். அந்த மாடும் நாம் கட்டப்பட்டுள்ளோம்னு நினச்சிக்கிடுச்சான். மறுநாள் போனால் சரி, அந்த நேரம் வந்தது, மாட்டை அதே போல் பாவனை பண்ணி அழுத்து மாட்டை பாவனை போல் மாட்டை எழுப்ப போனான். எழுப்ப போனால் மாடு எந்திரிக்கல, அந்த இடத்துலேருந்து வரலையா, நகரலை. அப்போ குருவிடத்தை ஓடி வந்து கேட்டான், சாமி மாடெல்லாம் கயிறு இல்லை ஆனால் விரட்டனா வரமாட்டுது, அங்கேயே நிற்கிறது, என்ன பண்ணுறது? அப்போ சொன்னார், நீ மறுபடியும் போய் நேற்று கட்டின இல்லையா? நான் எங்கே கட்டினேன்? நீ பாவனை பண்ண, அதே போல் மறுபடியும் அழுத்து விடுற அப்போ போய் பாவனை பண்ண, அப்போ தான் வரும்னு சொல்லி சொன்னார். உனக்கு கட்டலன்னு தெரியுது, மாடு தான் கட்டப்பட்டுள்ளதாக அது நினைக்கின்றது, ஆக அழுப்பதை போல் பாவனை பண்ணுன்னு சொன்னார். பிற்பாடு மாடு நினச்சிதான் நாம் அவிழ்த்து விடப்பட்டோம் என்று, அப்புறம் நகர்ந்ததான். அப்போ சிஷ்யம் கேட்டான், இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லியே கொடுக்கலையே நீங்கள், இது மந்திரம் இல்லைப்பா, இது தந்திரம் சொல்ல, இது மந்திரம் இல்லை, இவ்வளோ நாளாக இருக்கு, எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லியே கொடுக்கலையே. அதுபோல நாம் நினைத்து கொண்டுள்ளோமா என்ன, கட்டப்பட்டுள்ளோ, உண்மையில் நாம் கட்டப்படவில்லை. அதனால தான் இங்கே குகா கிரந்தி என்று சொல்கின்றது, மனதிலேயே கட்டப்பட்டுள்ளோம், நாம் கட்டப்படவில்லை. குகா கிரந்தி என்றால் ஆசை, அஞ்ஞானம், ஆசையினாலும் அறியாமையினாலும் நாம் கட்டப்பட்டுள்ளோம். விமுக்தக, அதிலிருந்து விடுதலை அடைகின்றான். இவைகளெல்லாம் எப்பொழுது சுவாமி இறந்த பிற்பாடா சொல்லி சொன்னா, இல்லை உயிரோடு இருக்கும் பொழுது இவைகள் என்ன ஆகின்றது, அம்ருதக பவதி, பிறகு என்ன ஆகின்றதாம், மரணமற்றவனாக அவன் இருக்கின்றான். நாமரூப உடல்கள் சரீரத்தை, இந்த உடல்கள் என்ற நாமரூபத்தை சரீரத்தை விட்ட பின்பு அவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான். உடல் தான் மரணிக்கின்றது, ஆத்மாவாகிய நான் என்றும் உள்ளவனே, மரணமற்றவனே. இதெல்லாம் ஜீவன் முக்தியை பிரதானமாக சொல்கின்ற சொற்கள், மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தில் பாருங்கள், சோகத்தை கடக்கின்றான், பாபத்தை கடக்கின்றான், தர்ம அதர்மத்தை கடக்கின்றான், குகா கிரந்தியிலிருந்து நம்முடைய மனதிற்குள்ளேயே நாம் நமக்கு நாமே போட்டுக்கொண்ட முடிச்சுக்கள், ஆசை என்ற முடிச்சு, அறியாமை என்ற முடிச்சிலிருந்து விடுதலை அடைகின்றான். அடுத்து பிரம்மஸ்வரூபமாக இருத்தல், நான் அந்த பிரம்மமே என்று புரிந்து இருத்தல், இவையெல்லாம் ஜீவன் முக்தி பிரதானம், நம்ம நல்ல மந்திரங்கள். அதனால தான் சொல்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறது இறந்த பிற்பாடு விதேக முக்தி அடையலாம் என்பதற்காக இல்லை, இங்கு இந்த உலகில் இந்த உடலில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அடைகின்ற மன நிறைவை பெறவே. ஆக குகா கிரந்திபியக விமுக்தக, முக்தியை அடைந்தவனாக அமிர்தக பவதி, மரணமற்ற நிலையை அடைகின்றான். அதனால தான் நேற்று பார்த்தோம், ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய், ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தில் என்னை இருக்க வைத்தாய். ரொம்ப அழகான விஷயங்கள், மேல விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். முத்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி,
உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.